வணக்கம். கொரோனாவை எதிர்க்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் கபசுர குடிநீர் இப்போ நம்மளுடைய சிந்திங்க 9.com ஆன்லைன் ஷாப்ல. சிந்திங்க 9 சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்தநாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில நிறைய பேர் கேக்குறீங்க, கடன் இல்லாத வாழ்க்கை எப்படி வாழறதுமா, கடன் நிறைய இருக்கு, கடன் அடைக்கிறதுக்கு என்ன செய்யணும், எந்த கடவுளை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம நம்மளுடைய தேவைக்காக அடுத்தவரிடம் வாங்குவது மட்டும்தான் கடன், அதை மட்டும்தான் நாம முறையா செலுத்தணும், அதுதான் நமக்கு வாழ்நாள்ல கடன் கிடையாது. அப்படி கிடையாது. நாம பிறக்கும் பொழுதே, நாம இல்ல ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுதே மூன்று கடன்களோட தான் பிறக்குது. அதாவது பித்ரு கடன், தேவர் கடன் மற்றும் முனிவர் கடன். இந்த மூன்று கடன்களையும் எவன் ஒருவன் தன் வாழ்நாளில் முறையாக செலுத்துகிறானோ அவனுடைய வாழ்க்கை மட்டும் கிடையாது, அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய தலைமுறைகளுக்கும் கடன் தொல்லை அப்படின்றது வராது. அது என்ன? பித்ரு கடன், தேவர் கடன், முனிவர் கடன். அதாவது பித்ரு கடன் அப்படின்றது நம்மளுடைய இறந்த முன்னோர்கள் பித்ருக்கள் அவர்களுடைய உலகத்தில் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா நாம இங்கே அவர்களுக்குரிய வழிபாட்டை முறையாக செய்யணும். அதாவது அமாவாசை அப்படின்றத வழிபாடு பண்ணணும், வருடத்திற்கு ஒரு முறை திதி அப்படின்றத கரெக்டாக தரணும், திவசம் அப்படின்றத கரெக்டாக நம்ம வழிபாடு பண்ணணும். இப்படி இறந்தவர்களுக்கு நாம செய்யக்கூடிய வழிபாடுகள், தர்ப்பணங்கள், இதையெல்லாம் நாம முறையா செஞ்சோம் அப்படின்னா அந்த தர்ப்பணங்கள், அந்த வழிபாடுகள் முறையாக ஒரு தேவதை மூலம் அங்கே கொண்டு போய் சேர்க்கப்படும், அவர்கள் அவர்களுடைய உலகத்துல நிம்மதியா இருப்பாங்க. இதுதான் வந்து பித்ருக்கடன். பித்ருக்கடன் எவன் ஒருவன் செலுத்துகிறானோ முறையாக பித்ருக்களின் ஆசீர்வாதம் எப்பொழுதுமே கிடைக்கும், அவனுடைய வாழ்க்கையில கடன் அப்படின்றது இருக்காது. சரி, தேவர் கடன் அப்படின்னா என்ன? தேவர் கடன் அப்படின்றது நம்மளுடைய குலதெய்வம் மற்றும் வீட்டுல செய்யக்கூடிய வழிபாடுகள். இந்த தேவர் கடன் அப்படின்றது நாம நம்மளுடைய வழிபாடுகளை முறையாக செய்யணும் அப்படின்றதும், நம்முடைய குலதெய்வத்துக்கு செய்யக்கூடிய அத்துணை வழிபாடுகளையும் குறைவில்லாமல் செய்யணும் அப்படின்றதும் ஒரு நியதி. எத்தனை தெய்வங்களை நாம வணங்கினாலும், எத்தனை கடவுள்களை நாம வழிபட்டாலும் நம்மளுடைய குலதெய்வம் அது நமக்கு வராது. அதாவது உங்களை சுத்தி எவ்வளோ பேர் அன்பா பேசலாம், எவ்வளோ பேர் பாசத்தை கொட்டலாம், ஆனாலும் உங்களுக்கு ஒரு துன்பம் அப்படின்னும் போது உங்களுடைய அம்மாவினுடைய மடியில படுத்து அம்மா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனைமா அப்படின்னும் போது அம்மா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் இருக்கேன்டா தங்கம், ஏன் கவலைப்படுறேன், நான் பாத்துக்கிறேன்டா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரிதான் நம்முடைய குலதெய்வம். நீங்க எத்தனை கடல் தாண்டி இருந்தாலும், எத்தனை ஊர் தாண்டி, எத்தனை மலை தாண்டி இருந்தாலும் சரி, உங்களுடைய குலதெய்வத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய வழிபாடுகளை முறையாக செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில கடன் அப்படின்றதே இருக்காது. அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு ஏதாவது நேர்த்தி கடன் இருக்குன்னா அதையும் பண்ணிடுங்க. அது இல்லாமல் ஏதாவது கடவுள்களுக்கு நேர்த்தி கடன் இருக்கு அப்படின்னாலும் அதை முறையா பண்ணிடுங்க. அதோடு இல்லாமல் வீடுன்னு இருந்தா குறைந்தபட்சம் 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஹோமம் அப்படின்றத செய்யணும். ஹோமம் அப்படின்றது நாம நம்ம வீட்டுல இருந்தபடியே நம்மளுடைய அத்துணை உறுப்பினர்களின் ஒரு கடமையாக அந்த ஹோமம் அப்படின்றது செய்யப்படுது. அந்த ஹோமத்துல நாம செலுத்துகின்ற புண்ணிய பொருட்கள் அத்துணையும் அக்னி பகவான் மூலம், சில தேவதைகள் மூலம் கடவுளுக்கு அது செலுத்தப்படுது. அப்பொழுது கடவுள் மகிழ்ந்து நமக்கு அத்துணை நல்ல பலன்களையும் தருவார் அப்படின்றது ஒரு ஐதீகம். இது அத்துணையுமே சமயம் சார்ந்த நூல்கள் நமக்கு சொல்லுகின்ற அறம் சார்ந்த விஷயங்கள். இது நாம கடைபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில கடன் அப்படின்றது இருக்காது. குலதெய்வ வழிபாடு அப்படின்றதும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்துக்கான வேண்டுதல்கள் அப்படின்றதையும் தாண்டி நாம நம்ம வீட்டுல கண்டிப்பாக 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஹோமம் அப்படின்றத செய்யணும். அப்படி இல்லை, என்னால வருஷத்துக்கு ஒரு முறை கணபதி ஹோமம் பண்ண முடியும் அப்படின்னாலும் வருடத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக அந்த ஹோமம் அப்படின்றத செய்யணும். சரிங்களா? இது வந்து தேவர் கடன் அப்படின்றத வரும். அடுத்தது முனிவர் கடன். இது ரிஷி கடன் அல்லது முனிவர் கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. பழங்காலத்துல எல்லாம் ரிஷிகளும் முனிவர்களும் வீடு தேடி வந்து யாசகம் கேட்பாங்க. அவர்களுடைய பசியை போக்குவது நம்முடைய கடமை. அவங்க வந்து நிற்கும்போது இல்லைன்னு சொல்லாம நம்ம கிட்ட இருக்கிற எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய பசியை போக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நியதி. ஆனா இப்போ இருக்க காலகட்டத்துல ரிஷிகளும் முனிவர்களையும் நாம பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடையாது. அதனால நம்ம கண்ணு முன்னாடி யாராவது ஒருத்தர் பசியோட இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய பசியை போக்குவது நம்முடைய கடமை. அது வாயில்லா ஜீவன்களாக இருந்தாலும் சரி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, பறவைகள் எதுவாக இருந்தாலும்
அவர்களுடைய பசியை நாம கண்டிப்பாக போக்கணும் அப்படின்றது நம்மளுடைய நியதி சரிங்களா. இப்போ இந்த பசியை போக்குறது மட்டும்தான் வந்து முனிவர் கடனா? முனிவர்கள் யாரும் இல்லாதவங்க, முனிவர்கள் யாசகம் கேட்டு வரும்போது நாம அவர்களுடைய பசியை போக்கணும் இதுதானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, இப்போ முனிவர்களும் ரிஷிகளும் நாம அவங்களை பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்க போறதும் கிடையாது. அதனால அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்றத யோசிக்காம அவர்கள் சொல்லி வைத்த நல்ல விஷயங்களை நாம காதுல கேட்கணும் பார்த்தீங்களா, அதுவே பெரிய பாக்கியம். ரிஷிகளும் முனிவர்களும் நமக்காக நிறைய அறம் சார்ந்த விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க, நிறைய நல்ல விஷயங்களை சாஸ்திரங்களாகவும் சம்பிரதாயங்களாகவும் இதெல்லாம் இப்படி செய்யுங்க இதெல்லாம் அப்படி செய்யுங்க அப்படின்னு நமக்காக சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அத்துணை விஷயங்களையும் நாம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப செழிப்பா இருக்கும். ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னாலும் அந்த விஷயங்களை நாம காதால கேட்டு என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக இதை நாம அன்னைக்கு படிச்சோமே இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் பார்த்தீங்களா, அந்த எண்ணமே கூட அவர்களுக்கு நாம் செலுத்த வேண்டிய கடனை அடைப்பதாக தான் இருக்கும். அதனால முனிவர்களும் ரிஷிகளும் சொல்லி வைத்த அறம் சார்ந்த விஷயங்கள், ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள், வாழ்க்கையில இப்படிதான் வாழணும், வாழ்க்கைனா இதுதான் அப்படின்றத நமக்கு உணர்த்தியவர்கள் அவர்கள். அவங்களுடைய விஷயத்த நாம கடைபிடிச்சு அதன்படி வாழறதோடு மட்டும் இல்லாமல் நம்மளால அதை கடைபிடிக்க முடியலனாலும் அவங்க சொன்ன விஷயங்களை காதல கேட்கறோம் பார்த்தீங்களா, அதுவே ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா. இப்படி ஒரு மனுஷன் மூன்று கடன்களை, பித்ருக்கடன், தேவர்கடன் மற்றும் முனிவர் கடன், இந்த மூன்று கடன்களையும் முறையா செலுத்திட்டான் அப்படின்னா அவன் மட்டும் கிடையாதுங்க, அவனுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளே கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வாங்க சரிங்களா. இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தவறாம உங்களுடைய கருத்துக்களைகளுக்கு பதிவு பண்ணுங்க. இதே போல வேற ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.